அவரோட என்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மருத்துவர் பேஷண்ட்டுன்னு இல்லை, ஒரு தந்தை மகன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் பல நேரம் என்னை சும்மா சீண்டி விடுவார், என்ன சொல்கிறேன்னு பார்க்குறதுக்கு, வாயில் அது என்ன வருதுன்னு. அதே மாதிரி நானும் அவர்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுவேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருந்தது அவரோட. அவருடைய பல ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எல்லாருமே சொன்னாங்க. அதில் அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அது எப்போவுமே மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட அந்த ஹியூமர் அவரை விட்டு போகாது. ஒரு தடவை அவருக்கு தொண்டையெல்லாம் ரொம்ப ரொம்ப புண்ணு வந்து பல ஒரு ஒரு இலை அதை சாப்பிட்டார். அவர் இலை இந்த தூதுவளை அப்படிங்கிற ஒரு இலை, அதை சாப்பிட்டா நல்லது தொண்டைக்கு. ஏன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க எல்லோரும், நல்லாயிருக்கும். இவர் நிறைய அதில் துவையல் பண்ணி அதில் சூப் வச்சு ரசம் வச்சு எல்லாத்தையும் ஒரே நாள் சாப்பிட்டு தொண்டை பூரா வந்து போயிடுச்சு. உடனே கூப்பிட்டாரு, நான் போனேன். நிறைய என்னையா என்ன பேசக்கூட முடியலை. என்ன பண்ணிங்கன்னா, உடனே அம்மா தயாளமாக சொன்னாங்க, தூதுவளை கொடுத்தோம், என்னம்மா கொடுத்தீங்க தூதுவளையில், துவையல் பண்ணி கொடுத்தேன், அப்புறம் ரசம் பண்ணி கொடுத்தேன், அப்புறம் அதுவே வந்து சூப் வச்சு கொடுத்தோம். நாங்கள் அம்மா ரூண்டு கொடுப்பாங்க தூதுவளை, நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நாளில் போட்டிங்கன்னா தொண்டையில் பாம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. தொண்டையை திறந்து பார்த்தா ஒரு ஒரு 100 புண்ணு இருந்தது தொண்டையில். அதனால் ஐயா நீங்கள் ஒரு 5 நாளைக்கு எதுவுமே பேசக்கூடாது, வெறும் லிக்விட் டயட் தான். நீங்கள் இப்போ எல்லாம் அசம்பிளியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து தமிழ்நாடை பற்றி கவலை, எனக்கு உங்களை பற்றி கவலை. அதனால் நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாது. 5 நாளைக்கு இப்படி இருக்கணும், 5 நாள் ஆகும், 5 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பேச முடியும்ட்டேன். ஸோ 5 நாள் கழித்து கரெக்டாக அறி போயிடுச்சு. நான் போனேன் பார்க்க, திருப்பி இதெல்லாம் பார்த்து தான் இருந்தேன். பட் அந்த 5 டேஸ்க்கு அப்புறம் எல்லாம் சரியாக போயிடுச்சு. உடனே நல்லாயிடுச்சியா, இப்போ இனிமேல் பேசலாம், நீங்கள் எல்லாம் செய்யலாம். ஒரு 4 இலையாக சாப்பிட்டேன், அதுக்கு இந்த பாடாக சொல்லிட்டு திருப்பி என்னை பார்த்து மெதுவாக காதுகிட்ட வந்து, 2 இலைக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கே, அப்போ 4 இலைக்கு இருக்காது. அதுதான் தலைவர், அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அமேசிங். அதை பற்றி யார்கிட்ட சொல்ல முடியாது. சொல்லிட்டு அவர் அவர் கண்ணில் ஒரு ஒரு குறும்புத்தனமான ஒரு சிரிப்பு இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில். திடீர்னு வந்து அதுவும் இந்த டாக்டர் செகண்ட்ரு தான் அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ நான் போகும்போது எனக்குன்னே தனியாக வச்சுருப்பார். ஏதாவது திடீர்னு நாள் போனோன்னே பல பேருக்கு தெரியாது. அவர் ரொம்ப தமிழில் மாத்திரம் இல்லை, நிறைய இங்கிலீஷ் லிட்ரேச்சரை படிக்கிறவர். அவர் ஒரு தடவை வந்து ஜார்ஜ் பர்னர்ட் ஷாவோட இது எடுத்து வச்சுருந்தார். அதில் 110 பேஜ் எடுத்து பாருங்க, நிறைய எடுத்து பார்த்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தார். டாக்டர்ஸ் ஆர் த ஒன்லி ப்ரொஃபஷன் ஹூஸ் இன்ட்ரெஸ்ட் இட் இஸ் டு சி தட் தே டு நாட் பெர்ஃபார்ம் வெல். அதாவது டாக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்னா பேஷண்ட் நல்லா ஆகிடுவான், அதுக்கப்புறம் டாக்டருக்கு வேலை இருக்காது. அதனால் நல்லா வேலை செய்யாமல் இருந்தால் தான் டாக்டருக்கு பழப்பு. அது ஏன்னா ஜார்ஜ் பர்னர்ட் ஷா வாஸ் எ கிரேட் கிரிட்டிக் ஆஃப் தி மெடிக்கல் ப்ரொஃபஷன். அதை அண்டர்லைன் பண்ணிச்சிருந்தார். நான் சொன்னேன், நாங்கள் மாத்திரம் இல்லையா பாலிட்டிஷியன்ஸும் அதே மாதிரி தான் அப்படின்னு விசாரிச்சுக்காரு. அப்புறம் சில இது வந்து சாதாரணமாக ஒரு ஒரு ஸ்கீம் அப்படின்னா அதை வந்து டாக்டர்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவார். அது என்ன அவங்க என்ன அவங்களோட ஃபீட்பேக். எனக்கு ரொம்ப மறக்க முடியாத இது என்னென்னா, சமத்துவபுரம் அப்போ வந்து சமத்துவபுரம் ஸ்கீம் போட்டு அது இது எல்லாம் ரெடி பண்ணி ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நான் போய் பார்க்க போகும்போது இந்த சமத்துவபுரம் வந்து ஒரு கான்செப்ட் அப்படின்னாரு. என்னையா சமத்துவபுரம்? இல்லை எல்லா ஜாதியில் உள்ளவங்களையும் ஒரு 100 வீடில் ஒரு சின்ன ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணி எல்லா ஜாதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா, என்ன நினைக்கிறீங்க? அது சாரி ரொம்ப சில்லி ஐடியாயா அப்படின்னா, என்ன எப்படி சொல்கிறீங்க நீங்கள் எல்லோரும் அது மாதிரி இருக்குங்கிறாங்க. நீங்கள் நீங்கள் மொத்தம் தான் எப்போ பார்த்தாலும் நோன்னு சொல்கிற ஒரே ஆசாமி நீங்கள் ஒருத்தர் தான். நீங்கள் சொல்கிறதுலாம் நான் எஸ்னு சொல்ல முடியுமாயா? நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது நோன்னு தான் சொல்லுவேன். ஏன் என்ன அதனால் நல்லா கொழுகொழுன்னு கொழுக்கட்ட மாதிரி இருக்கிற ஒரு முதலியார் ஐயர் நாடார் எல்லோரையும் போட்டு ஒன்றா வச்சு அது என்ன சமத்துவம்? அப்புறம் அப்படி என்ன சமத்துவங்கிறீங்கன்னா, அதனால் ஒரு காது கேட்காதவன், ஒரு கண்ணு தெரியாதவன், ஒரு ஊமை, ஒரு மென்டலி சேலஞ்சு, அவனையும் நல்லா இருக்கிறவனையும் ஒன்றா வச்சிங்கன்னா அதுதான் சமத்துவம் அப்படின்னு அவனே டக்குன்னு ஒரு விஷயம் இது பண்ணாரு. இதுதான் அவனோட ஸ்பெஷல் குவாலிட்டி, இதுதான் அவனோட கொடுத்தேன் நான். உடனே எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சீஃப் செக்ரட்டரிகிட்ட 4 ஹவுசஸ் சமத்துவபுரத்தில் ஹேண்டிகேப் பீப்புளுக்கு செட்டில் பண்ணி இது பண்ணுங்க. தட் அவருடைய ஹார்ட் சோல் எல்லாமே தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும்
அதுவும் முக்கியமாக ஹேண்டிகேப் பீப்புள்ஸ் உயிரே விடுவார். ஒரு தடவை நான் வந்து இந்த மாதிரி தான் ஒரு வீக் மூமெண்ட் அவரை போய் பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னார், இதுவுமே ஒன்றுமே கேட்காத ஆசாமி நீங்கள் இதுவுமே வேண்டாமா அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு ஒன்று வேணும், நான் உங்கள்கிட்ட கேட்க பயமாக இருக்குது அப்படின்னு. என்ன என்ன விஷயம்னார், எனக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் வேணும். என்ன அது காக்லியர் இம்ப்ளான்ட்டுனார், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன். சரி, நான் அப்போ தான் என்னுடைய லேப்டாப் வச்சுருந்தேன், டக்குனு எடுத்து அதில் ஒரு வீடியோ வந்து ஒரு ஊமை குழந்தை சைன் லாங்குவேஜில், ரொம்ப அழகான குழந்தை, நான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டேன், ஒரு ஸ்கூலுக்கு போனேன் வந்தேன்னு சைன் லாங்குவேஜில். அடுத்த ஒரு கிளிப் வந்து ஒரு சின்ன பையன் ஃபோனில் அவங்க அம்மாட்ட பேசிகிட்ருக்கான். நான் சொன்னேன், ரெண்டு பிள்ளைங்களும் பிறவியில் ஊமை, பிறவியில் காது கேட்காத பிள்ளைங்க, இந்த பேசுகிற குழந்தைக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணோம், இந்த பிள்ளைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னாரு, பணம் இல்லையா? எவ்வளோ பணம் வேணும்னாரு. ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட் அப்போ வந்து 6 லட்சம், அவ்வளோதானே பண்ணுங்கன்னாரு. பணம் கொடுங்கய்யா, என்ன கண்டிப்பாக கொடுக்குறேன். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு காக்லியர் இம்ப்ளான்ட் ஸ்கீம், ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா. அதோடய கல்மினேஷன் வந்து இன்றைக்கி 2000 குழந்தைங்களுக்கு தமிழ்நாட்டில் காக்லியர் இம்ப்ளான்ட் நடந்திருக்கு. 2000 சில்ட்ரன் ஹவ் காட் த கிஃப்ட் ஆஃப் ஹியரிங் அண்ட் ஸ்பீச். 2000 குழந்தைகள் அவருடைய அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவருடைய சைன். WHO ஜெனீவாவில் இந்த வருஷம் தி ஆஸ்க் மீ டு கம் அண்ட் கிவ் அ டாக். ஜெனீவா ஜெனரல் அசம்பிளியில் த டாக் வாஸ் ஆன் தி ரெவல்யூஷன் ஆஃப் காக்லியர் இம்ப்ளான்ட் அண்ட் ஹியரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் தமிழ்நாடு. அவர் ஃபோட்டோ தான் நான் முதல்ல போட்டேன் நான் ஜெனீவாவில். அவர் ஃபோட்டோவை போட்டு திஸ் இஸ் அ மேன் ஹூ ஸ்டார்டட் த ஹோல் திங். நீங்கள் உட்காந்துட்டு கை தட்டுறீங்க, அவங்க நின்று கை தட்டினாங்க. தட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஹீ காட் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன். ஸோ ப்ரவுட், ஸோ ப்ரவுட் டு சே தட் யூஸ் அ தமிழியன், யூஸ் அ தமிழ் லீடர், ஒரு தமிழ் தலைவர். அவருடைய பல அச்சீவ்மெண்ட்ஸ், அவருடைய கொள்கைகள் எல்லாம் எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவருடைய ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னா, அவருடைய ட்ரெமெண்டஸ் லவ், அஃபெக்ஷன், ஒரு அளவில்லாத அன்பு. யார் அவர்கிட்ட போனாலும் மெஸ்மரைஸ் ஆகிடுவோம். அப்படியே ஒரு பாச வலைங்கிறாங்கள, அதோடைய அர்த்தமே அவர்கிட்ட தான். போட்டு அப்படியே இழுத்துருவார், அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அந்த பாச வலையில் சிக்கின வந்து நானும் ஒருத்தேன். வந்து ஒரு தடவை என்கிட்ட கேட்டார், பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி வச்சுருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க யாரும் டாக்டர் ஆகலை, என்ன பண்ண போகிறீங்க? நான் சொன்னேன், ஏன் என் பிள்ளைங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டல் கட்டணுமா, நான் எனக்காக கட்டினேன் ஹாஸ்பிட்டல். அப்புறம் வந்து எனக்கப்புறம் என்னுடைய இன்டலெக்சுவல் சில்ட்ரனுக்கு, நாட் பயாலாஜிக்கல் சில்ட்ரன், என்னுடைய அறிவு குழந்தைகளுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஏன் பெற்றா தான் பிள்ளைங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா உடனடி நான் பார்த்தாரு, சரி அப்படின்ட்டு போயிட்டார். 60th பர்த்டேக்கு நானும் என் ஒய்ஃபும் அவர்கிட்ட பிளெஸிங் வாங்குறதுக்கு போனோம். அவருக்கு தெரியாது என் 60th பர்த்டே, நான் சொல்லலை நாடி, நான் அவருக்கு தெரியாது, நான் நினச்சிக்கிட்டேன். நான் அவர் போய் பார்க்க போகும்போது திடீர்னுலாம் பார்த்து பிறந்தநாள் அப்படியா பிறந்தநாளாக அழுத்துட்டு திடீர்னு அவரோட கோபால் இருந்தார். கோபால் அப்படின்னா அவர் ஒரு டப்பா வச்சுக்கொண்டு கொடுத்தாரு. தொடர்ந்து பார்த்தா வெரி எக்ஸ்பென்சிவ் வாட்ச், எனக்கு ஷாக்கு. எனக்கு நான் சொன்னேன், ஐயா நான் இதை வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது என்னாரு, இல்லையா இது நான் உங்கள் பிரியம் அன்பு அது ப்ரைஸ்லெஸ், இதெல்லாம் வேண்டாம், அதுதான் எனக்கு வேணும், அது எனக்கு கிடச்சிருச்சு அது போதும் அப்படின்னு. உடனே கையை பிடிச்சாரு, பிடிச்சிட்டு என்ன சொன்னீங்க 3 மாதத்துக்கு முன்னாடி, பெத்தா தான் பிள்ளையா அப்படின்னா. தட் இஸ் சேம், தட் இஸ் சேம். த மேன் இஸ் ட்ரெமெண்டஸ். அவரை பற்றி பேசிட்டு இருக்கலாம், பட் லைக் டாக்டர் கோபால் ஐ எம் ஆல்சோ லாஸ் ஃபார் வேர்ட்ஸ். அவருக்கு கிரேட் பிளெஸ்ஸிங் வாஸ் இஸ் காட் குட் சில்ட்ரன், அ வெரி லவ்விங் ஃபேமிலி, கிரேட் அட்மைரர்ஸ். அண்ட் ஆல்சோ அண்ட் அவருக்குன்னு பெறாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கோம், நாங்களும் இருக்கோம் எல்லோரும். ஸோ மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஓஸ் அ லாட் டு ஹிம். வி மே நாட் ரிமெம்பர், பட் த ஃபஸ்ட் டைம் இந்த ஹோல் கண்ட்ரி முதல் முறையாக இந்தியாவில் டாக்டர்ஸ் ஃபிசிக்கல் வயலன்ஸ் இருந்தால் த
that is a criminal offense அப்படிங்கிற ஆர்டினன்ஸ் வாஸ் பாஸ்ட் ஒன்லி டியூரிங் தலைவர்ஸ் டைம் அஸ் சீஃப் மினிஸ்டர். வி ஓ அ லாட் டு ஹிம், த ப்ரொஃபஷன் ஓஸ் அ லாட் டு ஹிம். ஸோ வி இல் நாட் ஃபர்கெட் ஹிம், வி இல் நாட் பி ஃபர்காட்டன். தமிழர்கள் கடைசி தமிழர் இருக்கிற வரைக்கும் நம்ம அவரை ஞாபகம் வச்சுருப்போம். தேங்க்யூ.